நாம் இருவர் நமக்கிருவர். இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா தாமர்கிட்ட சாம பல்பு வாங்கினாரு நம்ம மாயன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாயனும் தேவியும் சேர்ந்து ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறாங்க அரவிந்த் தாமரையை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி முதல் சீனில் வந்து பார்த்திங்கன்னா மாயன் வந்து தேவிக்கிட்ட வந்து சொல்கிறாரு, அரவிந்திட்ட கண்ணா அப்படின்னா நான் திட்டிவிட்டேன், அவன் என்ன சொன்னான் அப்படின்ட்டு தேவி கேட்குறப்ப வழிய விடுன்னு சொல்கிறான், என்ன நினச்சிட்டுக்கானே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, சரி அதெல்லாம் விடுங்க கிளைக்கதை விட்டு நம்ம மெயின் கதைக்கு வாங்க, நீங்கள் ஏன் கோட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, தாமரைக்காக தான் வரல, தாமரையும் அரவிந்தையும் சேர்த்து வைக்கணும்னா எனக்கு ஒரு பெரிய கிரிமினலோட உதவி தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தால் அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப நம்ம மாயன் வந்து, ஆமாம் அந்த பெரிய கிரிமினலுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறப்ப சொல்கிறாங்க, அப்படியே முறைச்சி பார்த்துட்டுருக்காங்க மாயனை, என்னங்க என்ன பார்க்குறீங்க, சரி சரி தாமரைக்காக எவ்வளோ பண்ணியாச்சு இதையும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவுடை வந்து தாமரையோட வீட்டுக்கு போகிறாரு, போயிட்டு வந்து அரவிந்த் வந்து திட்டாரு, நானே வந்து வெட்டி போட்டிருப்பேன் ஒரு வருஷம் அவன் வந்து தாமரை கூட பழகினதை பார்த்துட்டு அது எப்படி அவனுக்கு மனசு வந்தது என்னால் தாங்கிக்க முடியல, அதனால் தாமரையை பார்த்து ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மச்ச காலையும் தாமரையோட அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க, தாமரை வந்து வெளியே வர்றாங்க, தாமரை கிட்ட சொல்கிறாரு இதை மாதிரி காலையில் 10 மணிக்கு அரவிந்த் அந்த டாக்டர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பான் கோயில் பக்கத்தில், வயக்காட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில், நீ போய் பாருமா சாமி கண்டிப்பாக வந்து உனக்கு வர கொடுக்கும், அவன் நல்லவன் என்ன சூழ்நிலை எல்லாத்தையும் விளக்குவான்னு சொல்கிறாங்க. ஸோ அரவிந்த் தான் உண்மையிலே மாயன் பேசிட்டு போனதுக்கப்புறம் வந்து வரப்போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். வழக்கம் போல் நம்ம அரவிந்த் மாதிரி மாயன் வந்து முக்க வாங்கினார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அடுத்த நாள் தாமரை வந்து அங்கே வர்றாங்க, வயக்காட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக டைலாக் வந்து பேசுவார், அப்படியே வந்து அரவிந்த் மாதிரியே பேசுவார், உண்மையிலே அரவிந்த் தான் பேசுகிறாரோ அப்படின்னு நம்ம பார்த்துட்டுருக்கிறப்ப தமால்னு வந்து, இதை நீங்கள் சொல்கிறதுக்கு பல அவர் வந்து சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் தான், நீங்கள் எந்த அளவுக்கு என் மேலே வந்து பாசம் வச்சுருக்கீங்கன்னு புரியுது அப்படின்ட்டு தாமரை சொல்லுவாங்க பாருங்கள். மாயனுக்கு வந்து சமபல்பு, மாயன் வந்து இல்லை தாமரை இல்லை அப்படி அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து தாமரையை இது பண்ண முயற்சி பண்ணுவார், ஆனால் எதையும் கண்டுக்காமல் தாமரை வந்து மூவாய் போயிடுவாங்க. அப்புறம் நடந்த எல்லாம் வந்து தேவிகிட்ட சொல்கிறப்ப, நான் ஏண்டா உனக்கு வந்து ஒரு விஷயம் கொடுத்தா உருப்படியாக பண்ண தெரியாதான்னு திட்டுவாங்க, நான் இன்றைக்கி பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணேங்க, மொத்த கதையும் கெட்டுவிட்டு அந்த புள்ள வந்து ஒரே வார்த்தையில் வந்து அத்தான் அப்படின்னு சொல்லிடுச்சு, இதை முன்னாடி சொல்லியிருந்தால் நான் இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொட்டியிருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லப்போ, இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 தடவை இதை மாதிரி அரவிந்த் மாதிரி போயிருக்கேன், எல்லா தடவையும் பொசுக்கு பொசுக்குன்னு கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறப்ப, நீ என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பெர்ஃப்யூம்லாம் குளிக்காத பயில்க யூஸ் பண்ணுறது சென்ட்டு, நம்மளாம் வந்து அப்படி கிடையாது பவுட்ரை வந்து போட்டு போவோம் அப்படின்னோடனே, நீ உள்ளே வர்றப்ப பவுட்ரு வாசம் வந்து இப்படி வருது அதை வச்சு தான் அவள் கண்டுபிடிக்கிறா, சரி ஓகே நானும் தாமரையை வந்து சந்தித்து பேச ஒரு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேவி சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற நிலையில் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டா, செம காண்டில் இருப்பாள் என் மேலே அப்படிங்கிற மாதிரி சொன்னார், அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவள் டாக்டர் மேலே வெறுத்துட்டா மனசு இறுக்கமாயிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயன்னு சொல்கிறப்ப, இல்லை பொண்ணுங்களோட மனசு உனக்கு எங்கடா புரிய போகுது, நீ ஏற்பாடு பண்ணு நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதோட முடியுது இன்னைக்கான தொடர். ஸோ சீக்கிரமே வந்து மாயன் வந்து தேவி மற்றும் தாமரை ரெண்டு பேரும் சந்திக்க டைம் ஒரு விஷயம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு, கோயிலில் வச்சு சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடத்துல தேவி வந்து என்ன பேச போகிறாங்க அப்படின்ட்டுருக்கு. அதே மாதிரி தேவி ஏன் கோர்ட்டுக்கு வரல அப்படிங்கிற கேள்விக்கு வந்து விடை கிடச்சிருக்கு. தாமரையோட விஷயம் வந்து தெரிஞ்சனால தாமரையையும் அரவிந்தையும் சேர்த்து வைக்கணும்னா நமக்கு மாயனோட உதவி வேணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் மாயனை வந்து அவங்க இப்போதைக்கு தள்ளி வச்சுருக்காங்க, அதாவது டிவோர்ஸ் கொடுக்காமல் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேப்புக்குள்ளே மாயனும் வந்து தான் மேலே தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிச்சிட்டாருன்னா கதையில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதே மாதிரி இந்த ஆவுடையப்பன் பேசுகிறப்ப முதல் நம்பிட்டேன், அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து பார்க்க வர்றாரு அப்படின்னு சொன்னோடனே, சரி அரவிந்தா வர்றாரு போல், ஏன்னா மாயன் வந்து அந்த காய்ச்சி காய்ச்சினாரே, அதை தாண்டி அரவிந்துக்கு வந்து தாமரை மேலே ரொம்ப ஒரு இது இருக்குது, பாசம் இருக்குது. அதே மாதிரி அரவிந்தும் வந்து பார்த்திங்கன்னா தாமரை மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் ஈர்ப்பு இருக்குது, அவர் வந்து வெளியில் தான் அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணார் அவங்க அம்மாவுக்காக தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சனால, உண்மையிலே அரவிந்தா வர்றாருன்னு நினச்சா கண்டிப்பாக அரவிந்த் வரல. அந்த இடத்துல நமக்கும் தாமரை பல்ப்பு கொடுத்தாங்கன்னு தான் சொன்னோம், தாமரைங்கிற விட டைரக்டர் கொடுத்த பல்ப்பு. சரி ஓகே இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக மாயனை வச்சு நகர்ந்துருக்கு.
இனிமேல் ஃபுல்லாக மாயன் தேவியை வச்சு தான் நகரம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதாவது தாமரை அரவிந்தை சேர்த்து வைக்க இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி தான் அப்படிங்கிறது தெரியுது. இதே மாதிரி வந்து நம்ம மாயன் வந்து இன்றைக்கி டைலாக் எப்பயும் போல் வந்து தரமாக இருந்துச்சு. நான் நல்லா நடிப்பேன்னு எனக்கு அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினது. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, என் மேலே லவ்வுன்னு தான் நினச்சிட்ருக்காங்க, நானும் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு அவர் ரியாக்ட் பண்ணது. ஸோ இன்றைக்கி மாயனோட ஆக்டிங் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஹை ஸ்கோர் தான். செமையாக மாயன் போர்ஷன் வந்து என்ஜாய் பண்ணலாம். தாமரைக்கிட்ட அவர் பல்ப் வாங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணார் பார்த்திங்களா, அதுவும் சூப்பராக இருந்தது. மீண்டும் சந்திப்போம், நன்றி.